நான் வந்து பெருமாள் கோயிலில் ஒரு 30 வருஷமாக தொண்டு செய்கிறேன். அந்த காலத்தில் வந்துட்டு தைப்பூசத்துக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்லாம் கிடையாதுல. நான் பழனியப்பன் தெரியுமா, நியூஸ் பேப்பரில் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவரும் நான் தான் வந்துட்டு தைப்பூசம் அன்றைக்கி போய் பேப்பரில் எழுதுவோம். வெளியே வரணும், உள்ளே போகணும், அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் சைன் எல்லாம் எழுதி எல்லாம் ஒட்டுவோம். ஒட்டிட்டு 3 நாளாக நான் அங்கேயே இருப்பேன். ரசீட்டுலாம் எழுதுவேன், செய்ய போவேன். அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஓடுவேன். அப்புறம் ராத்திரி பால் கூடத்துக்கு நிறையா கூட்டம் இருக்குல்ல, அவங்களெல்லாம் கொஞ்சம் அசரிங்கெல்லாம் பண்ணுவேன், செய்ய போவேன். அப்புறம் காலையில் மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் ஓடுவேன். எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி தைப்பூசம் பெரிய காவடியெல்லாம் தூக்கிட்டு வெளியே போன பிற்பாடு அங்கே இருக்கிற அவ்வளோ ஜாமான் அது இது லொட்டு லொட்டுலாம் நாங்களே கூட்டி நாங்களே எடுப்போம். அந்த காலத்தில் இந்த பங்களாதேஷ்லாம் அப்போல்லாம் எப்போ எங்கே இருந்தானுங்க, இப்போ தானே எல்லோரும் வராங்க. நாங்கள்லாம் செய்வோம். அப்போ அதுலேருந்து நான் பெருமாள் கோயிலில் விடவே மாட்டேன். பொது தொண்டு செஞ்சுட்டு இப்போவும் போய் செய்வேன். ஆனால் இப்போ வந்து ரொம்ப போகிறதில்லை தைப்பூசத்துக்கெல்லாம். ஆனால் புரட்டாசிக்கு மறக்காமல் போயிடுவேன். ஒவ்வொரு புரட்டாசியும் போய் நான் வந்து 11 மணிக்கு 10 மணிக்கு போனேன்னா 4 மணி வரைக்கும் சாப்பாடு போடுவேன். 4 மணிக்கு போட்டுட்டு பிற்பாடு தான் நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவேன். 4 வாரமும் போயிடுவேன். அதே மாதம் வருஷம் வருஷம் போயிடும். 30 வருஷம் நான் போயிட்டுருக்கேன். நான் வந்து நிறையா ஜோக் பண்ணுவேன். ஏன்னா மற்றவங்களை சிரிக்க வச்சேன். என்னமோ ஒரு இதில் புக்கில் கூட படித்தேன், நீங்கள் எவ்வளோ ஜோக் பண்ணுறீங்களோ எவ்வளோ சிரிக்கிறீங்களோ நீங்கள் எளிமையாகவே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. அதோடு நான் வந்து நிறையா சாப்பிட மாட்டேன், நிறையா எக்ஸசைஸ் செய்வேன், நிறையா நடந்து மெது நடலாம் நிறையா நடப்பேன். நினச்ச நேரம் அதான் ஜோக் சொல்லி சிரித்து சின்ன பிள்ளைங்க கூட தான் பேசுவேன், சின்ன பிள்ளைங்க கூட தான் பழகுவேன். அதனால தான் நான் இன்னுமே சின்னதாக சிறுவர் கூட தான் செய்வேன். கோயிலுக்கு போனால் கூட போய் சாதமெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும், ஆனால் அங்கே சாதமெல்லாம் போடக்குள்ள எல்லாத்தையும் சொல்லுவேன், யாராச்சும் இலையில் வச்சுட்டு போயிட்டீங்க எல்லாத்தையும் பிடிச்சி பங்களாதேஷ்க்கு அனுப்பிடுவேன், டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு. டே அன்ட்டி சொல்லிட்டு போகிறாங்க, நான் இங்கே அங்கே போயிட்டு வரக்காட்டி சாப்பிடுவேன். பசங்கள்லாம் பயந்துட்டு சாப்பிடுவேன். சின்ன பசங்களாம் அன்ட்டி வராங்கன்னு சொன்னால் எல்லாம் சாப்பிட்ருவானுங்க. அம்மா நீங்கள் வந்தால் தாம்மா அந்த பசங்களாம் சாப்பிட்றாங்கம்மா, நீங்கள் வந்தால் தாம்மா அந்த கோயிலில் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஏமா போன வாரம் வர ஒரு வாரம் வரலன்னு என்ன போச்சு, ஏமா போன வரல உங்களை பார்க்கல, நான் வந்தேனே நீங்கள் தான் பார்க்கல அப்படின்னு போ நான் அந்த பக்கம் போனால் கூட நான் வந்தேனேங்க நான் உங்களை பார்த்தேங்க நீங்கள் தாங்க என்ன பார்க்கல, அது ஒரு ஜோக் மாதிரி போயிடும்ல. நான் வந்து மனசார பொது தொண்டு செய்யணும்னு செய்கிறேன். இந்த விருந்துக்கோ இந்த பாராட்டுக்கோ நான் வரமாட்டேன். எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், நான் போவே மாட்டேன். ஏதோ கொஞ்சம் புண்ணியம் செய்வோம். நான் எந்த காலத்தில் என்ன பாவம் செஞ்சு போகணும், புண்ணியம் செய்வோம்.